ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் எங்களோட மதிய சமையல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மழை, ரெண்டு மூணு நாளாக மழை. என்ன கா எப்போ டெய்லியுமே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. சரி, சிம்பிளாக ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் மதியத்தையும் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம பெரிய வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு போயிட்டு நம்ம உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போ முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பறிச்சுக்கலாம். எனக்கு எத்தனை தூரம், எனக்கு எத்தனை தூரத்தில் நான் வரிக்கிறோம், உங்களுக்கு எத்தனை தூரத்தில் நீங்கள் வரீங்க. பூச்சி வைக்கிறதுல பூச்சி வைக்கிற கீரை. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உருண்டை குழம்புக்கு கொஞ்சமாக கீரை போதும். கொழுந்து என் ஹைட்டுக்கு நான் மறிச்சிட்டேன், உங்கள் ஹைட்டுக்கு வருது நீங்கள் தான் மறிக்கணும். வளைச்சி விடுங்க எனக்கு. இது நல்லாயிருக்கு, இதை போதுங்களாது இல்லை ரெண்டு கொத்து பாருங்க போதும். நல்லா இங்கே இருந்து ஆட்ட வரும் போகுது. குட்டிக்கு சாப்பிட முடியாமா? சரி, ஒரு கொழுந்தா கொடுப்பான்டா. இந்த இது வந்து கொழுந்து கீரையாதான் நினைக்கிறோமா? போதுமா? நம்ம வந்து பெரிய வீட்டுக்கு வந்தோம், முருங்கைக்கீரை பறிச்சுட்டு. அப்படியே இஞ்சி இல்லையா அக்காட்ட இஞ்சி கேட்டேன். அக்கா பிரிசில் இருக்குன்னு சொன்னாங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி கொள்ளக்குள்ளே பார்த்தா நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு நாலஞ்சு பறிச்சுட்டு அப்படியே போகலாம். நாலு தான் பறிக்கணும், கம்மியாக தான் இருக்குது. நாலு தான் ஐயப்ப, வயசாக பல்லு கூசுது, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு நாலு உண்டு வெடிச்சு. ஆமாம், இந்த ஒரு கைப்பிடி பறிச்சுக்கிறோம் அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், வேஸ்ட்டாக. ஆமாம்மா, ஊறுகாய் இருக்கா? ஏதாவது ஊறுகாய் பார்ப்போம். ஊறுகாய் போடலாம், ஏதாவது செய்வோம். வேஸ்ட்டாக பறிக்க வேண்டாம், போதும். இது போதும் எனக்கு, என் பல்லுக்கு இதுவே ஜாஸ்தி. கொஞ்சமாக பறிச்சுட்டு. ஆனால் நிறைய மலைக்கு கொட்டுது. அக்காட்ட சொல்லணும், ஏதாவது ஊறுகாய் எதுவும் செய்ய சொல்லி அக்காட்ட சொல்லணும். பாரு வாங்க போமா. சரி, இங்கே கொள்ளையுமே ஃபுல்லாக செய்கிறா தான் இருக்குது இந்த மலைக்கு. காய்ச்சி வருது, அதில் ஒரு கொய்யாக்காய் பெருசாக இருக்கா? கண்டுபிடிச்சு பறிச்சு விடுங்க. அப்படியே வரீங்க, அப்படியே வரீங்க. கீரையெல்லாம் பறிச்சுட்டு பெரிய வீட்டிலேருந்து வந்துட்டோம். வந்துட்டு சாப்பாட்டுக்கு உழ வச்சுட்டேன். உழ வச்சு விட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி கீரையெல்லாம் உருவி ரெடி பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். புதுசாக அருவாமனை வாங்கினதுனால அருவாமனையில் நிறைய ஆசையாக உள்ளது.
பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டேன். துவரம் பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பில் பாதி, இப்போ ஒரு டம்ளர் வந்துட்டு கடலைப்பருப்புனா அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு, அந்த இதில் வந்து ஊற வச்சுருக்கேன். உல வச்சாச்சு. உல காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். டீ வேணுமா உங்களுக்கு? குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அந்த அடுப்பில் சாப்பாடு இருக்குது. அந்த அடுப்பில் வந்து நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். பருப்பெல்லாம் இங்கே ஊற வச்சுருக்கேன். குழம்பு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிப்போம். என்ன நல்லா சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு ஜீரகம் வரமிளகா வச்சுக்கிட்டேன். இது கூட வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலந்து வரட்டும். அரைக்கணும். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்து வதக்கிப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு கொடுங்க. அரைக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துடுறேன். நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருள் அரைக்க போகிறோம்னா, ரெண்டு வரமிளகாய், இஞ்சி பூண்டு, சோம்பு, ஜீரகம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊர் நல்லா கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி வச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் மூணு சேர்த்துக்கலாம். இது கூட அப்படியே புளி தண்ணி சேர்த்துப்போம். நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் பெரிய மருமகளும் நானும் வந்திருக்கிறான். இப்போ வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய மருமகனா யாரு? பெரிய மருமகன்னா அது அப்பாவோட அண்ணன் மருமக. அதான் பெரிய மருமக. எனக்கு பெரிய மருமக தான். இப்ப எதுவும் பேச முடியல, ஏதோ கேமரா இருக்குல்ல.
சாப்பாடு வடிச்சிட்டேன், குழம்பு அடுப்பில் இருக்குது. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்துட்டு அரைச்ச பொருள், இதில் வந்து வெங்காயம் முருங்கைக்கீரை ரெண்டையும் சேர்த்துப்போம். முருங்கைக்கீரை வதக்க வேண்டியது இல்லையா? சீரகம் அரைச்சிட்டேன் எல்லாமே, அந்த பருப்போட இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் வச்சு அரைச்சாச்சு. வரமிளகாய் எல்லாமே கொஞ்சோண்டு லேசாக போட்டுருக்கேன். மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிப்போம். பாய் நீங்கள் நேற்று வச்சோ குழம்பு இருக்குது, இல்லைனா அதை ஊற்றி சாப்பிட்டுவாங்க. மீன் குழம்பு இருக்குது நேற்று வச்சது, வெறும் அதை போட்டு தர, அதை சாப்பிட்டுட்டு போங்க. அப்புறம் கொடுத்துட்டேன்னு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே உருண்டையை சேர்த்துப்போம். பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகி கொண்டிருக்கேன். இந்த உருண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கொஞ்சம் நிறைய பிடிச்சிருக்கேன். குழம்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன், உருண்டை நிறைய வச்சுருக்கேன். எப்படி வேகும் குழம்பு நிறையா இல்லைனா? அதெல்லாம் வெந்துருவாங்க, வெந்துருவாங்க. ரொம்ப கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. அந்த உருண்டை வந்து அப்படி முழுகிற அளவுக்கு கேப்பு மட்டும் விட்டுட்டு அவ்வளோதான். அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருவோம். குழம்பு அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். டீ குடிச்சுக்கோ. மாமி இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு இங்கே பக்கத்தில் வயலுக்கு போகிறாங்க அவங்களாம். நம்ம டீயை குடிப்போம், வருங்கள். பாருங்க, சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இது மாதிரி உருண்டையெல்லாம் வெந்துடுச்சுன்னா நல்லா இது மாதிரி மேலே வந்து மிதந்து வந்துடும். குழம்பும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சாப்பாடு வடிச்சிட்டேன். இப்போ மாமி வந்து நான் ரெண்டு பேருக்கு அளவாக தான் சாப்பாடு வச்சுருந்தேன். மாமி சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் திரும்ப கொஞ்சமாக சாப்பாடு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுதான் எங்களோட மதிய சமையல். சாப்பிட வேண்டியதான், குழம்பும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மதிய சமையல் இந்த மழை நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்து பருப்பு உருண்டை குழம்பு வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.